ஹாய் யூஎஸ் வெல்கம் டு ஓம் சாய் ரியல் எஸ்டேட். நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் பேசுகிறேங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 1.50 ஏக்கர் தான், 1.5 ஏக்கர் அக்ரிகல்ச்சர் லேண்டு, விவசாய நிலம் தான் நம்ம வந்து பார்க்குறோமுங்க. தார் ரோடு பேஸ் பார்த்துக்கோங்க, இந்த தார் ரோடு பேஸில் இருக்கிற 1.5 ஏக்கர் தான் பார்க்குறோம். காடு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் நீட்டாக இருக்குது. பக்கத்தில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு தான். நம்மளுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து பிளைன் எம்டி லேண்டு. எம்டி லேண்ட்னா உங்களுக்கு அதில் ஒரு வீடு ஒரு மாட்டுச்சாலை இருக்குது. வீடும் மாட்டுச்சாலையெல்லாம் உங்களுக்கு கவர் பண்ணி காமிச்சிடும் பாருங்கள். நல்ல செம்மண் காடு, வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்கிற ஏரியா பார்த்துக்கோங்க. காடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெக்டாங்கிள் ஷேப்பில் நீலியாக தெரியுது பார்த்திங்களா, நீராக இருக்குது. பக்கத்தில் சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்டர், வீடியோவில் நீங்கள் இந்த பக்கம் பார்டர் பார்க்குறீங்களா, வீட்டு பக்கத்தில் இருக்கிற பார்டரை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தென்னை மரம் இருக்குல்ல, அந்த தென்னை மரத்தில் அது ஒரு பார்டர் நேராக ஒரே நேராக போகுது. அந்த எண்டில் வந்து மரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருக்குது, கரெக்டாக பாக்ஸாக வந்துடுது உங்களுக்கு. ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து உங்களுக்கு நீட்டாக வந்துடுது. எங்கேயுமே வாய்மூலை எழுத்து ஜல மூலை எழுத்து அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து பூமி இருக்குது உங்களுக்கு. தார் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீடு வந்து நீங்கள் ரெனோவேட் பண்ணணுங்க. வீடு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணாதனால வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜாக இருக்குது. டேமேஜ்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கரையாக முடிச்சு அந்த மாதிரி இருக்குது. லீப்பர் தானே, ஏன்னா லீப்பர் மர லீப்பர்னால் உங்களுக்கு தெரியும், யூஸ் பண்ணாமே இருந்தால் அப்படின்னா உங்களுக்கு அது டல்லாயிடும். நீங்கள் வாங்கி ஃபார்ம் ஹவுஸாக டெவலப் பண்ணணும் அப்படின்னா பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லைங்க. நீங்கள் வந்து இந்த மேல் ஓட்டை மட்டும் பிரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு சின்ன ரெனோவேஷன் ஒர்க்கு தான். நீங்கள் அந்த லீப்பர்களாக போயிடுச்சு பார்த்தீங்களா, அந்த லீப்பரை மாற்றி ஆங்கிள் போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 1.5 ஏக்கருக்குமே சேர்த்து கம்மியான ரேட்டு தான் வந்து கோட் பண்ணியிருக்கிறோம். சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டு தான் இந்த லேண்டை நீங்கள் வாங்குறீங்க. இந்த ஏரியா பொறுத்தளவுக்கு இந்த லேண்டுடைய ரேட்டு வந்து கம்மி ரேட்டு தான் நம்ம வாங்குகிறோம். என்ன ரேட் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1.50 ஏக்கர் சேர்த்து வீடு இருக்குது, வீட்டுக்கு சர்வீஸும் இருக்குது, இதெல்லாமே சேர்த்து தார் ரோடு பேஸ்மேல் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாமே சேர்த்து உங்களுக்கு என்ன ரேட் கோட் பண்ணுறாரு அப்படின்னா ஃபைனலாக 55 ரூபாய்க்கு. அதுலேருந்து கம்மியாக 1 ரூபாய்க்கும் கூட நடக்குமான்னு தெரியல, பேசி தான் பார்க்கணும். 55 லட்ச ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ரேட்டுக்கு நடக்கும் 1.5 ஏக்கர் சேர்த்து. ஏன்னா பொள்ளாச்சேரியில் அதிகமாக 1 ஏக்கரே இப்போ 50 ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. எம்டி லேண்ட் 50, 52, ஏன்னா நம்மளே முடிச்சு கொடுத்துருக்கோம் ரெகுலராக வந்து. இப்போ முடிச்சு கிரையம் பண்ணி கொடுத்த லேண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 52, 53, 55, 48 இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சு கொடுத்துட்ருக்குறோம். ஏன்னா ஏரியாவுக்கு வந்து ரேட் அதிகமாகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டுக்கு அப்பப்போ ஒன்று அவசரமாக வருது, கிளம்பி வருது, அதை நம்ம உடனே முடிச்சுக்கணும். ஏன்னா இதை விட பெஸ்ட்டாக வரும் நம்ம வெயிட் பண்ணிட்டுருக்கல, ஏன்னா நாளுக்கு நாள் ரேட் அதிகமாகிட்டு இருக்குது. டக்குன்னு பிடிச்சதுன்னா நம்ம முடிச்சுக்கிற மாதிரி பாருங்கள். நம்மளும் வந்து ஃபஸ்ட் இருந்த ரேட்டு மாதிரி கொஞ்சம் டவுன் ஆகும், நல்ல பிஸ்னஸ் ஆகும், நம்மளும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் ரேட்டு வந்து குறைஞ்சபாடு இல்லைங்க, நாளுக்கு நாள் அதிகமாகுது, இல்லைனா அதே ரேஞ்சில் ஸ்டெபிளைஸ் ஆயிடுது. ஆனால் குறையிற வேலையோ அதுக்கு கம்மியாக போகிறது ரொம்ப அர்ஜென்ட் இருக்கிறவங்க கூட அந்த மார்க்கெட் ரேட்டு தான் கொடுக்க பார்க்குறாங்களே தவிர அதுலேருந்து 10 ரூபா 5 ரூபா கம்மி பண்ணி கொடுக்குறதுக்கு யாருமே இல்லை. அந்தளவுக்கு எல்லாமே கிளியராக வந்து பார்த்து வச்சுக்கிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து பாருங்கள், நல்ல நல்ல லேண்ட் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. 1.5 ஏக்கர்லாம் வந்து பார்த்திங்கன்னா 55 லட்ச ரூபாய்க்கு இதுக்கு முடிக்கலாம். 1.5 ஏக்கரும் சேர்த்து செம்மன் காடு உங்களுக்கு தார் ரோடு பேஸில் இருக்குது. யார் காட்டுக்குள்ளேயும் நீங்கள் போக வேண்டியதில்லை. நான் மேக்ஸிமம் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்தாச்சு, வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நீங்கள் ஹோம் சைட் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இது வந்து பொள்ளாச்சி ஏரியாவில் இருக்குது. பொள்ளாச்சிலேருந்து ஒரு அரை மணி நேரத்தில் இந்த லேண்டுக்கு வந்துடலாம். கோயம்புத்தூர்லேருந்து வந்தால் கிட்டத்தட்ட ஒரு 45 to 50 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டை ரீச் பண்ணிடலாம். கோயில் பழத்துலேருந்து பக்கமாக தான் இந்த லேண்ட் இருக்குது. இந்த லேண்டை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஹோம் சைக்கு கால் பண்ணுங்கள், நேரில் வந்து பாருங்கள். 1.5 ஏக்கரும் சேர்ந்து மொத்தமாக 55 லட்சம் மிஸ் பண்ணிடாதீங்க.